கடலோரத்தில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் போன்றவற்றால் பாதிக்கப்படுவாங்க. அதனால் உடனடியாக அந்த பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலங்களாக அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வெகு காலமாகவே பொது மக்களிடமிருந்தும் எதிர்கட்சிகளிடமிருந்தும் தொடர்ந்து ஆளுங்கட்சியான அதிமுகவிற்கு சொல்லப்பட்டு கொண்டே வந்தது. இந்த கோரிக்கையானது தமிழகத்தினுடைய எதிர்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் தொடங்கி அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திரு ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் தொடங்கி நாம் தமிழக கட்சியினுடைய சீமான் வரைக்கும் தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கோரிக்கையை முன்வச்சுட்டே வந்தாங்க. அந்த கோரிக்கையினை நேற்று சேலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் அறிவிப்பாகவே வெளியிட்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த அறிவிப்பினுடைய சிறப்பம்சம் என்ன, பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இன்னைக்கு இந்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாரங்கள் நிகழ்ச்சிகள் செல்லலாம். இது ஆதன் தமிழ் வழங்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சி. முதல்ல பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலம் அப்படின்னு ஒரு பகுதியை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பகுதியில் அதிகமான முக்கியத்துவம் விவசாயத்துக்கு தான் அப்படிங்கிறது தெள்ள தெளிவான நோக்கம். அடிப்படை நோக்கமும் இது ஒன்று தான். இந்த பகுதியில் நடைபெறக்கூடிய விவசாய விஷயங்களுக்கு, உழவர்களுடைய சிக்கல்களுக்கு முதன்மையான முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிறது தான் திட்டத்தின் அடிப்படை நோக்கம். இந்தியா முழுக்க இந்த பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலங்கள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இடங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இருக்கு. முதன் முறையாக இந்திய அளவில் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலம் அப்படின்னு உத்தரகாண்ட் மாநிலத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதே போல தமிழகத்திற்கு அருகாமல் இருக்கக்கூடிய மாநிலமான கேரளா மாநிலத்திலையும் இதே போல பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலம் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போது இந்திய அளவில் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் பகுதியாக அறிவிக்கக்கூடிய ஒரு மூன்றாவது மாநிலம் அப்படிங்கிற ஒரு பெருமையை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறாரு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்போது இந்த அறிவிப்பின் மூலமாக பயன்பெறக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன, அதிலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், காவிரி நீர்ப்பாசனத்தை தன்னகத்தை கொண்டுள்ள மாவட்டங்கள், அந்த எட்டு மாவட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், நாகப்பட்டினம், கரூர், அரியலூர், கடலூர், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் திருவாரூர் ஆகிய எட்டு மாவட்டங்களில் தான் இந்த காவிரி நதி பாயக்கூடிய பகுதிகள் இருக்கு. அந்த பகுதி முழுக்கவும் இனிமேல் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள் அப்படின்னு தான் அழைக்கப்படும். இந்த அறிவிப்பை ரொம்ப சாதாரணமா அறிவிச்சிடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதற்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, அதுதான் தேசிய நில பயன்பாட்டு கொள்கை. இந்த தேசிய நில பயன்பாட்டு கொள்கையின் அடிப்படையில தான் இந்த பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலங்களாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. மிகவும் குறிப்பாக ஒரு பகுதியை பாதுகாக்கப்பட்ட இந்த வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும் அப்படின்னா நிபந்தனைகளும் இருக்குது. என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% மக்கள் அந்த பகுதியில் வசிக்கிறவங்க விவசாயத்தை தான் முதன்மை தொழிலாக எடுத்து செஞ்சுருக்கணும். அதே போல் இரண்டாவது விஷயம், இருபோக சாகுபடியை அந்த நிலப்பகுதியிலிருந்து அந்த மக்கள் பெற்றுக் கொடுக்கணும். மூன்றாவதாக அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த அறிவிக்கப்பட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண் எல்லாமே ரொம்ப வளம் செழிந்த மண்ணாக இருக்க வேண்டும். நான்காவது விஷயம், இந்த பகுதியிலிருந்து விவசாயம் அதிகமாக செழிக்க போகிறது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இடத்துல அதிகமான நீர் வள ஆதாரங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு கண்டிஷனாக இருக்குது. ஸோ இந்த நான்கு விஷயங்கள் தான் ரொம்ப பிரைமரியாக இருக்குது. இந்த விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் இவங்களுக்கு பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். மிகவும் குறிப்பாக இந்த பகுதியில் விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னதுனால அரசினுடைய திட்டங்கள், மானியங்கள், சலுகைகள் போன்றவை உடனுக்குடன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் வேகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, தொழில் முனைவர்களை ஊக்குவிக்கிற ஒரு விஷயத்தை தமிழகம் அதிகமாக செஞ்சுட்டே வராங்க. அதே போல் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்ய விரும்புவோர், மிகவும் குறிப்பாக மீன் வளர்ப்பு செய்ய போகிறேன், இயற்கை வேளாண் பண்ணை அமைக்க போகிறேன், பால் பண்ணை அமைக்க போகிறேன், கால்நடை வளர்ப்பை நான் ஊக்குவிக்க போகிறேன், நான் செய்ய போகிறேன் அப்படின்னு இளைஞர்களோ யாரேனும் மக்களோ அரசுக்கிட்ட நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கும்போது அந்த பகுதியிலிருந்து நீங்கள் இந்த கோரிக்கை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியான உதவிகளும் உங்களுக்கு அதிகமான முக்கியத்துவமும் முன்னுரிமையும் இதன் மூலம் வழங்கப்படும். அதே போல இதே விவசாயம் சார்ந்த இயற்கை சார்ந்த தொழில்களாக கருதப்படக்கூடிய பதப்படுத்துதல், உரங்களை வந்து பிரிக்கிறது, அதே போல மின்னணு சந்தை அப்படிங்கிற ஒரு விஷயமும், ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களை செய்யறது போன்ற விஷயங்களுக்காகவும் இந்த இடத்துல அதிகமான முக்கியத்துவம் வழங்கப்பட போறாங்க.
மிகவும் குறிப்பாக இந்த பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலங்கள் பகுதிகளில் வேளாண்மை சாராத தொழில்கள் இருந்துச்சு அப்படின்னா அது அறவே ஒதுக்கப்படும் அல்லது முக்கியத்துவம் ரொம்ப குறைவாக வழங்கப்படும். இதன் அடிப்படையில் தான் இந்த பகுதிகளில் இனிமேல் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்கள் கொண்டு வரப்படாது அப்படின்னு எல்லோராலும் பேசப்பட்டு கொண்டு வருது. எனவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த அறிவிப்பினை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இதனை கட்சி பேதமின்றி மக்கள் அனைவரும் தலைவர்கள் அனைவரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. வேளாண்மையை மட்டுமே முக்கியத்துவமாக வச்சு உழவர்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின் பின்னால வேறு சில விஷயங்களும் காரணிகளாக இருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம் தேர்தல். தேர்தல் 2021 நெருங்க இருக்குது. இந்த நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டெல்டா பகுதி மாவட்டங்கள் தான். இந்த டெல்டா பகுதி மாவட்டம் ஏற்கனவே திமுகவுடைய கோட்டையா இருந்துச்சு. அந்த திமுகவுடைய கோட்டையில நமக்கு இல்லாத செல்வாக்கை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மூவை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல ஏற்கனவே அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற திரு டிடிவி தினகரன் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினரும் கடந்த உள்ளத்து தேர்தலில் கணிசமான வாக்குகளை பிரிச்சிருக்கிறாங்க. எனவே பிரிந்த வாக்குகளை இழந்த செல்வாக்கை பெறுவதற்கான ஒரு முயற்சியாகவும் இந்த அறிவிப்பின் மூலமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெறுவார் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அதே போல அந்த அறிவிப்பிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் போதே திமுக தான் ஏற்கனவே மீத்தேன் ஹைட்ரோகார்பன் போன்ற திட்டங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க, அவர்கள் தான் கையெழுத்து போட்டாங்க, அதனால நாங்கள் அது போன்ற திட்டங்களை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் மத்தியில் தங்களுடைய அதிமுகவின் செல்வாக்கை நிலைநாட்டுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு மேடையிலுமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை முதல்வர் அப்படின்னு சொல்லிக் கொள்வதை விட தன்னை ஒரு உழவன் அப்படின்னு சொல்லி தான் முன்னிலைப்படுத்திப்பாரு. அதன் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அதே மேடையில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது எப்படியோ இது தேர்தல் வியூகம் அப்படின்னு சில பேர் சொல்லலாம், இல்லைங்க இது ஒரு கட்சி அரசியல் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் இந்த விமர்சனங்கள் என்னதான் முன்வைக்கப்பட்டாலுமே இது மக்களுக்கான ஒரு முன் நகர்வாக மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவே மக்கள் அனைவரும் கருதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் விவசாய மக்களுக்கும் அந்த டெல்டா பகுதி மக்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான அறிவிப்பாக தான் பார்க்கப்பட்டு கொண்டு வருது. இந்த அறிவிப்பை வெளியிட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பாகவும் ஆதன் தமிழ் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.